கேசி டிச்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சமீப நாட்களில் ஆராதனை டிவி யூடியூப் சேனல் மூலமாக நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. சில பேர் குழம்பி இருப்பீங்க, இது யாருடைய சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் எங்களுடைய குழுக்களால் நடத்தப்படுகிற ஒரு யூடியூப் சேனல் தான். எந்த அளவுக்கு கேசி டிச்சி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அதே போல் இந்த புதிய யூடியூப் சேனலுக்கும் ஆதரவு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சமீபத்தில் கூட கடல் தேடி அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடலை ஆராதனை டிவி யூடியூப் சேனலில் நாங்கள் வெளியிட்டோம். நிறையா பேர் பார்த்து பயனடைந்தீர்கள், உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டீங்க. இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த பாடலை நீங்கள் பார்த்து கேட்டு ரசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வீடியோவில் ஏன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஞாயிறு திருப்பலியிலிருந்து ஒவ்வொரு மறையுறையும் தனியாக ஆராதனை டிவி யூடியூப் சேனலில் வெளியிட போகிறோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆலயத்துக்கு சென்று திருப்பலி பார்த்துருக்குறீங்க, மறையுறை மட்டும்தான் நான் கேட்க வேண்டும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஆராதனை டிவி யூடியூப் சேனலில் இனிமேல் தினந்தோறும் மறையுறையை கேட்கலாம். தொடர்ந்து இந்த இரு யூடியூப் சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம். மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவரின் பெயரில் அன்போடு இந்த நற்கருணை கொண்டாட்டத்திற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்தயம் திரு அவை இன்று திருத்தூதர்களான புனிதர்கள் பிலிப்பு யாக்கோபு இவர்களின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. யார் இந்த திருத்தூதர்கள்? இவர்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவரோடு உடனிருந்து அவருடைய வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை கேட்டவர்கள். ஆண்டவரோடு உண்டு உறங்கியவர்கள், உறவாடியவர்கள். ஆண்டவரின் சிலுவை பாடுகள், மரணம், அவருடைய உயிர்ப்பை கண்டவர்கள். அவரது இறப்பிற்கும் உயிர்ப்பிற்கும் சான்று பகர்கின்றவர்கள். ஆவியாரை பெற்று ஆண்டவருடைய நற்செய்தியை உலகெங்கும் சென்று அறிவித்தவர்கள். இரத்தம் சிந்தி கிறிஸ்துவில் தாங்கள் கொண்டிருந்த அன்பிற்கு சான்று பகர்ந்தவர்கள். இந்த அருமையான திருத்தூதர்களை நினைவு கூறுகின்ற இந்த இனிய நாளில் இவர்களைப் போன்று ஆண்டவர் நம்மையும் தேர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரின் அன்பில்
நாளும் வளரவும் கிறிஸ்துவின் அன்பிற்கு சான்று பகரவும் இத்திருப்பலியில் ஆவியின் அருளை கேட்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இறைவனின் இரக்கத்தை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நிலை வாழ்விற்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமீன். தூயாவியாருடு தந்தையா
மன்றாடுவோமாக. இறைவா திருத்தூதர்களான பிலிப், யாக்கோபு ஆகியோரின் ஆண்டு விழாவால் எங்களை மகிழ்விக்கின்றீரே. அவர்களுடைய வேண்டலாம் உம் ஒரே திருமகனின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்றும் உம்மை காணும் பேற்றை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். யாக்கோப்புக்கும் அதன்பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 15, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 8 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்படைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றது. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதென கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500 மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை.
ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ள உலகெங்கும் சென்றடைகின்றது. உலகெங்கும் சென்றடைகின்றது படைப்புகளின் அறிக்கை. உலகெங்கும் சென்றடைகின்றது. உலகெங்கும் சென்றடைகின்றது. வாக்கியங்கள் 6 தொடங்கி 14 வரை. அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படியிருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையினுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார்.
ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையாம் திரு அவை இன்று திருத்தூதர்களான புனித பிலிப்பு, புனித யாக்கோபு இவர்களின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. திருத்தூதர் பிலிப்பை பொறுத்தமட்டில் நற்செய்தியின் பக்கங்களில் அவரை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் எளிய உள்ளம் கொண்டவராக, குழந்தை உள்ளம் கொண்டவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். சில நாட்களுக்கு முன்பாக திருச்சி மறை மாவட்டத்தில் சிற்றாலயம் ஒன்றை அர்ச்சிக்கின்ற விழாவில் பங்கெடுப்பதற்காக சென்றிருந்தேன். திருப்பலிக்கு முன்பாக இரு சிறுவர்களை நான் பார்த்தேன். அவர்களுள் ஒருவனை அழைத்து, டாய், உங்கள் ரெண்டு பேரில் யார் சாமியாராக விரும்புகிறீங்க என்று கேட்டேன். உடனே பெரியவன் சப்தமாக, நாங்கள் போக மாட்டோம் என்று சொன்னான். டேய், சாமியாரா யாரா போகிறீங்கன்னு தானே கேட்டேன், ஏன் இவ்வளவு வேகம், இவ்வளவு சப்தம்? சிறிது நேரம் கழிந்தது. பீடச் சிறுவர்கள் அணியக்கூடிய உடுப்பை அணிந்து கொண்டு அந்த இரண்டு சகோதரர்களும் வந்திருந்தார்கள். மீண்டுமாக அவனை அழைத்து, டேய், பீடத்தில் பணியாற்றுவதற்கு இந்த உடுப்பெல்லாம் போட்டிருக்கிற, ஏண்டா சாமியார் ஆகக்கூடாது என்று கேட்டதற்கு அதே சிறுவன் சப்தமாக, போட சொன்னாங்க, போட்டோம் என்று பதில் சொன்னான். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தை உள்ளத்தோடு கள்ளம் கபடமின்றி அவன் பேசியதை குறித்து உண்மையில் நான் மனம் மகிழ்ந்தேன். இத்தகைய ஒரு குழந்தை உள்ளத்தைத்தான் திருத்தூதர் பிலிப்பிடம் நாம் பார்க்கிறோம். மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பல மணி நேரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மிகவும் களைத்து போயிருந்த அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே திருத்தூதர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது திருத்துதர் பிலிப் உடனடியாக 200 தெனாரியத்திற்கு உணவு வாங்கினாலும் இவர்களுக்கு நம்மால் உணவளிக்க முடியாதே என்று உடனடியாக அவர் பதில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு சமயம் கிரேக்க மொழி பேசக்கூடிய சிலர் இயேசுவை காண்பதற்காக வருகின்றார்கள். அவர்களை பிலிப்பு தான் ஆண்டவரிடத்தில் அழைத்து வருவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலும் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தோமாவிற்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார், என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொன்னபொழுது திருத்துதர் பிலிப் உடனடியாக ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்கிறார். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, பிலிப்பின் இந்த வார்த்தைகளில் தந்தையை காண்பதற்கு அவர் எவ்வளவு ஆவலாக இருந்தார் என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது.
திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்த அவர் திருமுழுக்கு யோவான் இறந்த பிறகு உண்மையை தேடுகிறார், வாழ்வை தேடுகிறார், வழியை தேடுகிறார். கிறிஸ்துவை அவர் பின் செல்கிறார். அவருடைய வாழ்வின் நோக்கமாக லட்சியமாக இருந்ததெல்லாம் தந்தையை காண வேண்டும் என்பதுதான். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருந்த திருத்தூதர் பிலிப்பை போன்று கிறிஸ்துவை அறிந்து கொள்வதில், தந்தையை அறிந்து கொள்வதில், தூய ஆவியானவரை அறிந்து கொள்வதில், கத்தோலிக்க திருச்சபையின் மறை உண்மைகளை அறிந்து கொள்வதில், திருவிவிலியத்தை அறிந்து கொள்வதில் இத்தகைய ஆர்வமும் நாட்டமும் தாகமும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த ஒரு ஆணவம், இருமாப்பு, அகந்தை நமக்குள் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவரை முழுமையாக நம்மால் கண்டுகொள்ள முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆண்டவர் சொல்வார், தேடுகிறவன் கண்டடைகிறான். ஆமன்பானவர்களே, ஆண்டவரை எவன் ஒருவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் தேடுகிறானோ அவனுக்கே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், தரிசனமாக்குகின்றார். ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு இறை வார்த்தையை நாம் வாசித்து அதை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து இறை வார்த்தையை வாழ்வாக்குகின்ற வேளையில், இறை வார்த்தையில் ஆண்டவரை நாம் தேடுகின்ற சமயத்தில் ஆண்டவர் நமக்கு அவரை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு திருப்பலியிலே பங்கெடுத்து நற்கருணையில் உயிர்த்த கிறிஸ்துவை கண்டுகொண்டு உள்ளத்தில் அவரை ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரோடு வாழ்கின்றவர்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். பல்வேறு இடங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை தேடி அன்பிய கூட்டங்களில், அருங்கொடை மையத்தில், நற்செய்தி கூட்டங்களில் ஆண்டவருக்காக காத்திருக்கின்ற வேளையில், அவரை தேடுகின்ற சமயத்தில் ஆண்டவரை நாம் கண்டுகொள்கிறோம். ஆக பிலிப்பின் இந்த குழந்தை உள்ளம், எளிய மனம் நமக்கும் வேண்டும். பிரியமானவர்களே, திருத்தூதர் யாக்கோபை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது 12 திருத்தூதர்களுள் இருவர் யாக்கோபு என்ற பெயரை கொண்டிருக்கின்றார்கள். ஒருவரை பெரிய யாக்கோபு என்று புரிந்து கொள்வதற்காக அப்படி அழைக்கிறோம், மற்றவரை சிறிய யாக்கோபு என்று சொல்கிறோம். இன்றைய நாளில் இயேசுவின் உறவினரான சிறிய யாக்கோபு என்று அழைக்கப்படக்கூடிய அல்ஃபேயுவின் மகன் யாக்கோபின் விழாவைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, திருத்தூதர் யாக்கோபு ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்தார். அவரில் முழுமையாக அவர் நம்பிக்கை வைத்திருந்தார். எனவேதான் யூதர்களுக்கு ஆண்டவரை அவர் அறிவிப்பதில் அவர் ஆர்வம் கொண்டிருந்தார். அநேக யூதர்களை மனம் திருப்பி ஆண்டவரிடத்தில் அழைத்து வரக்கூடிய ஒப்பற்ற பணியை திருத்தூதர் யாக்கோபு ஆற்றினார். பிறர் நலனில் அக்கறை கொண்டிருக்க வேண்டும், பிறருடைய தேவையில் நாம் துணை புரிய வேண்டும். ஆண்டவர் நம்மை அன்பு செய்துள்ளது போல அடுத்தவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஆண்டவரின் கட்டளையை உரக்கச் சொன்னவர், அழுத்திச் சொன்னவர் திருத்தூதர் யாக்கோபு. அவர் எழுதிய திருமடலிலும் ஆண்டவரை அன்பு செய்கின்ற நாம், அவரில் நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம், அடுத்தவரில் அவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். திருத்தூதர் யோவான் திருமடலில் எழுதுவது போல, கண்களால் காணக்கூடிய சகோதரனை சகோதரி அன்பு செய்யாமல், கண்களால் காண முடியாத கடவுளை
நான் அன்பு செய்கிறேன் என்று ஒருவன் சொல்வானே என்றால் அவன் பொய்யன். உண்மை என்பது அவனிடத்தில் இல்லை. ஆக கடவுளை அன்பு செய்கிறோம், கிறிஸ்துவை அன்பு செய்கிறோம் என்பதன் அளவுகோல் அயலார் மீது நாம் வைத்திருக்கிற அன்பும் கரிசனையும் தான். இந்த திருத்தூதர் யாக்கோபு கிறிஸ்துவுக்காக தன் உயிரை கையளித்து கிறிஸ்துவின் இறப்பிற்கும் உயிர்ப்பிற்கும் சான்று பகரக்கூடியவராக அவர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, திருத்தூதர்கள் ஆண்டவரோடு இருப்பதில் மகிழ்ந்ததைப் போல நீங்களும் என்னை விட்டு போய்விட விரும்புகிறீர்களா என்று கேட்டபொழுது சீமோன் பேதுரு சொல்வார், ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம், நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று. எல்லாவற்றையும் துறந்த அவர்கள் கிறிஸ்துவை மட்டுமே தங்கள் ஒப்பற்ற செல்வமாக பற்றி வாழ்வதை நாம் பார்க்கிறோம். திருத்துதர் பவுல் சொல்வார், ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை நான் ஆதாயமாக்கிக் கொள்ளும் பொருட்டு இந்த உலகத்தின் செல்வங்கள் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். ஆமாம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நமது முதன்மை செல்வமாக இருக்க வேண்டியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், பிலிப் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே தந்தை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்று கேட்டதால் தந்தைக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான உறவை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அருமையான வார்த்தைகள், பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை நன்றாக பார், என்னை உற்றுப்பார், என்னை காண்பது என் தந்தையை காண்பதாகும். பிரியமானவர்களே, வேடிக்கையாக நான் சொல்வதுண்டு, என்னுடைய சொந்த தந்தையை பார்க்க முடியவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். என்னை நன்றாக பாருங்கள், என்னை காண்கிறவன் என் தந்தையை காண்கிறான். என்னுடைய அப்பாவினுடைய முகமும் என் முகமும் ஏறக்குறைய ஒத்திருப்பதை என்னால் உணர முடிகிறது, மற்றவர்களும் கண்டுகொள்வார்கள். கிறிஸ்து தந்தையோடு தனக்கு இருக்கிற அந்த உறவை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த உறவின் உச்சமாக நானும் தந்தையும் ஒன்றே என்று சொல்வார். அந்த அளவிற்கு தந்தையினுடைய எண்ணம் அதுதான் என்னுடைய எண்ணம், இறை தந்தையின் விருப்பம் அதுதான் என்னுடைய விருப்பம். இன்றைய நற்செய்தியில் அவர் சொல்வது போல, நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, எனக்குள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. அம்மன்பானவர்களே, தந்தை எதை நான் உங்களுக்கு சொல்லுமாறு எனக்கு சொல்கிறாரோ அதையே நான் சொல்கிறேன். என்னுடைய சொற்களில் நம்பிக்கை இல்லாவிடலும் நான் செய்யக்கூடிய செயல்களை உற்று பாருங்கள், நானாக எதையும் செய்வதில்லை, என் தந்தை எதை நான் உங்களுக்கு செய்ய வேண்டும் என என்னை தூண்டுகிறாரோ அவற்றையே நான் செய்கிறேன். எனவே தந்தைக்கும் மகனுக்கும் எத்தகைய முரண்பாடும் இல்லை. எனவேதான் ஆண்டவர் சொல்வார், நானும் தந்தையும் ஒன்றே, என்னை காண்கிறவன் என் தந்தையை காண்கிறான். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, திருத்தூதர் பவுலின் வாழ்வில் தன்னுடைய வாழ்வை கிறிஸ்துவின் வாழ்வோடு அவர் ஒன்றித்துக் கொள்கிறார். எனவே அவரால் துணிவோடு உறுதியாக சொல்ல முடிந்தது, வாழ்வது நானல்ல, என்னுள் அந்த கிறிஸ்துவே வாழ்கிறார். நம்மால் இப்படி சொல்ல முடியுமா? பல நேரங்களில் நம்முடைய பெருமையை தேடுகிறோம், என்னுடைய பெயர் ஓங்க வேண்டும், மக்கள் என்னை புகழ வேண்டும் என்று பிறர் பாராட்டும் பொருட்டு பல காரியங்களை செய்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தியின் வார்த்தைகளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நமது வார்த்தைகளில் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை முன்னிலைப்படுத்த வேண்டும், அவரை மையப்படுத்த வேண்டும். நான் ஒரு நற்செயலை செய்கிறேன் என்று சொன்னால் இது என்னால் நிகழ்ந்தது என்று சொல்வதை விட இது ஆண்டவரால் நிகழ்ந்தது, ஆண்டவரே இதை செய்தார். சிறுவன் தாவீது மலை போன்ற கோலியாத்திடம் சொல்வான்,
நீ உன்னுடைய பலத்தை நம்பி வந்திருக்கிறாய், ஆயுதங்களையும் கேடயங்களையும் நம்பி வந்திருக்கிறாய். நானோ என் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன், அவர் என்னோடு இருந்து போராடுவார். அன்பானவர்களே, இத்தகைய ஒரு மனம் நமக்கும் வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னில் செயலாற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனி ஜபத்தில், இறை வார்த்தையில் ஆண்டவருடைய விருப்பம் என்பது என்ன என்பதை தேர்ந்து தெளிந்து அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது, அவர் நாம் எதை செய்ய வேண்டும் என்று நம்மை தூண்டுகிறாரோ, அத்தகைய அன்பு பணியை நாம் ஆற்றுகின்ற பொழுது, நற்செய்தி பணியை தொடர்கின்ற பொழுது, ஆண்டவர் நம்மில் செயலாற்றுவதை நாமும் கண்டுகொள்ள முடியும். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, திருத்தூதர்களின் விழாவை சிறப்பிக்கின்ற வேளையில் திருத்தூதர்களை போன்று நாளும் ஆண்டவரை அறிந்து கொள்வதில் நாம் ஆர்வம் கொண்டிருப்போம். அவருடைய வார்த்தைகளை நாம் வாழ்வாக்குவோம். ஆண்டவரில் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை அன்றாட நமது வாழ்வில் அடுத்தவரை அன்பு செய்வதன் வழியாக, குறிப்பாக தேவையில் இருப்பவர்களை, துன்புறுகிறவர்களுக்கு நமது அன்பு பணியை ஆற்றுவதன் வழியாக, கிறிஸ்துவின் சீடர்கள் நாம், நாமும் திருத்தூதர்கள் பணியை தொடர்கிறோம் என்ற அந்த ஒரு நிலையில் இன்றைய நாளில் அன்பானவர்களே, ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். ஆண்டவரே, உம்மை நாங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், உம்மை நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். திருத்தூதர் பிலிப்பை போல நாங்களும் இறை தந்தையை கண்டுகொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை தேட வேண்டும். அந்த நல்ல மனதை எங்களுக்கு தாரும் என கேட்போம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தாய்? நீதானே காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்தோழி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் உன் அன்பு மாறாது. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான பிலிப், யாக்கோபு ஆகியோரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூய மாசற்ற வாழ்வு நடத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடும் அது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் மாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாள் துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாள் துரைத்து தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கை குறிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மாறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரின் எங்களை ஏற்றுக்கொண்டீர் நினைவு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரின் ஆற்றலால் ஒன்று சேர்த்தருள்ள மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித பிலிப் புனித யாக்கோபு ஏனைய திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே திருத்தூதர்களைப் போன்று நாமும் நமது அன்றாட வாழ்வில் கிறிஸ்துவை நம் வாழ்வில் வெளிப்படுத்த இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமுடன் வாழ்வோமாக நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும்
எம் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்மில் நாங்கள் வைத்துள்ள அன்பையும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பெறுபெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிதமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிதமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாயே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் பேடலே, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிதமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவால் எங்கள் மனங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. அதனால் திருத்தூதர்களான பிலிப் யாக்கோபு ஆகியோரோடு நாங்களும் உம் திருமகனில் உம்மை கண்டு நிலை வாழ்வு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர் பெற தலைவணங்கி மன்றாடுங்கள். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் பிலிப் யாக்கோபு என்னும் புனித திருத்தூதர்களின் மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசை அளிப்பாராக. ஆமென்.
திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்து காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன், அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அன்பிற்கு சான்று பகர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மாசில்லா கண்ணியே மாதாவே உண்மை நேசவில்லாதவர் நேசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பாவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதேனி பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கண்ணீ மாதாவே உண்மே நேசமில்லாதவர் நேசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாவ கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.